கவனிங்க சிறு வினாக்கள் இது வந்து என்னன்னா ஒரு முற்றொருமை ஒன்று ஞாபகத்துக்கு வரும் திகன் என்ன முற்றொருமை அப்படின்னா ஏ கியூப் இருங்க ப்ளூ கலர்ல எழுதிக்கலாம் ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் த்ரீ ஏ பிசி மைனஸ் த்ரீ ஏ பிசி த்ரீ ஏ பிசி congruent to a plus b plus c into a squared plus b squared plus c squared minus ab minus bc minus c actually bookல பாத்தீங்கன்னா xyz ல கொடுத்திருப்பாங்க ஏ மிஸ் வந்து இது xyz ல கொடுக்காம abc ல கொடுத்திருக்கேனா இங்க xyz கொடுத்திருக்காங்க இந்த முற்றொருமையை வந்து ஒரு கண்டிஷன் ஒன்னு இருக்குது கண்ணு அதாவது A plus B plus C equal to zero எனில் புரியுதுங்களா A plus B plus C equal to zero எனில் A cube plus B cube plus C cube equal to 3ABC எப்படி அப்படின்னா A plus B plus C னா zero into anything zero ஆயிடுது அப்ப இந்த minus 3ABC இந்த பக்கம் வரும்போது plus 3ABC ஆ மாறுது வேற ஒண்ணும் கிடையாது புரிஞ்சுதுங்களா அதனால a plus b plus c equal to zero எனில் இப்ப இதுல பாக்கலாம் a equal to x minus y னு வச்சுக்கலாம் b equal to y minus z c equal to z minus x இப்ப a plus b plus c என்னன்னு பாக்கலாம் a plus b plus c equal to x minus y plus y minus z plus z minus x இங்க பாருங்க எல்லா எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க இந்த பாருங்க +x minus y plus y minus z plus z என்னடா அது நான் வந்துருச்சு இப்ப 0 னு வந்துருச்சு அப்ப a plus b plus c equal to 0 னு வந்துருச்சு அப்ப எந்த ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த இடத்துல a cube plus b cube plus c cube equal to 3abc சரியா ரைட்டா ரைட் இல்லையா அதனால இப்ப இதுதானே a cube plus b cube plus c cube இப்ப எதை எடுக்கறோம் இது தொகுதி நியூமரேட்டர் இந்த தொகுதியை முத செஞ்சு பாக்கறோம் ரைட்டா என்னது a cube plus b cube plus c cube equal to 3abc a cube plus b cube plus c cube equal to 3abc a cube என்னது x minus y the whole cube plus y minus z the whole cube plus z minus x the whole cube equal to 3 into a என்ன டிகன்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஆ எடுத்துக்கறோமா x minus y ன்னு எடுத்தோமா அப்ப 3 into x minus y into புரியுதுங்களா அடுத்து என்னது y minus z into z minus x இது வந்து தொகுதியில இருக்கு புரிஞ்சிட்டீங்களா புரியதா புரியலையா இப்ப நம்ம இத அப்ளை பண்ணலாம் இத என்ன பண்ணலாம் இதுல அப்ளை பண்ணலாம் ரைட்டுங்களா என்னது x minus y the whole cube divided by என்னது 15 x minus y into y minus z into z minus x இல்லையா அப்ப இந்த பக்கம் என்ன போடலாம் ஏனா இது வந்து இதால ரீப்ளேஸ் ஆகுது ரைட்டா அப்ப என்ன வரும்ங்க 15 x minus y into y minus z into z minus x அப்ப எதுவும் எதுவும் கேன்சல் ஆகும் இந்த இடத்துல x minus y minus z y minus z z minus x z minus x அப்ப மீதி என்ன டிகன் இருக்கு 3/15 அப்ப 3/15 அப்ப இதனுடைய விடை என்ன 1/5 இதனுடைய மதிப்பு என்ன டிகன் 1/5 புரியதா இப்ப எதை மிஸ் நீங்க செய்யணும் அப்படிን கேட்டிங்கனா த பாருங்க இதெல்லாம் வந்து புரிதலுக்காக கொடுத்திருக்கேன் புரிஞ்சிட்டீங்களா இதெல்லாம் புரிதலுக்காக கொடுத்துருக்குது ஆனா செஞ்சா தப்பு கிடையாது ஏன்னா லாக்டவுன்ல இருக்கோம் நிறைய ஐடென்டிட்டி எல்லாம் மறந்து போயிருக்கும் எல்லாமே ரீகால் பண்ணி படிக்கணும்ன்றதுனாலதான் மிஸ் நிறைய கருத்துக்கள் சொல்லி கணக்க சொல்றேன் இப்ப கணக்கு சொல்றதா இருந்தா டக்குன்னு இதை மட்டும் சொல்லிட்டு நான் இதை செஞ்சிருந்திருப்பேன் புரியுதுங்களா இப்ப இதை படிக்கும்போது இந்த ஐடென்டிட்டி மறுபடியும் ரீகால் பண்ணிட்டீங்களா நீங்க இந்த முற்றொருமையை மறுபடியும் உங்களால நினைவுபடுத்தி பார்க்க முடிஞ்சுதா முடியலையா ரைட்டா அடிக்கணும் அதனால இது இந்த ஸ்டெப்ப செஞ்சு ஆன்சர் கொண்டு வந்துடலாம் ஒன் மார்க் இருந்தா டக்குன்னு செஞ்சிடலாம் கூட்டி பாருங்க ஜீரோன்னு வரும்போது இந்த இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஸ்டெப் இருந்தா போதும் இந்த பாருங்க இந்த இந்த இடம் இருந்தா நமக்கு போதும் சரி
ரைட்டுங்களா? இது இருந்தா நமக்கு போதுமானது. சரியாடா கண்ணா, புரியுதாடா கண்ணா? பன்னெண்டாவது கணக்குடி கண்ணு, பி ஈக்குவல் டு கியூ ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு, அவங்களே மதிப்புகள் கொடுத்துருக்காங்க. பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் போடலாமா? அப்ப பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் ஈக்குவல் டு, பி இருக்கிற இடத்துல நீங்க எதை பிரதியிடணும்? ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் டூ பி சி பிளஸ் பி ஸ்கொயர்ட். அடுத்தது என்னது? பிளஸ் கியூ, கியூ இருக்கிற இடத்துல நீங்க எதை சப்ஸ்டிட் பண்ணும்? மைனஸ் பி ஸ்கொயர். நீ கேட்கணும் மிஸ் இங்க பிளஸ் இருக்கு இங்க மைனஸ், ஒண்ணும் இல்ல கூட்டல் அப்படின்றதுனால கொடுத்துருக்கிறத நீங்க அப்படியே கூட்ட வேண்டியதுதான். புரியுதுங்களா? பிளஸ் பி சி மைனஸ் சி ஸ்கொயர். புரியுதுங்களா? அடுத்தது பிளஸ் ஆர். அடுத்தது என்னது? இது என்ன சி ஸ்கொயர்னா பிளஸ் தான், அதனால பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் சிபி மைனஸ் ஏ ஸ்கொயர். புரிஞ்சுதாடிக்கணு? இப்ப இதுல எதெல்லாம் கேன்சல் ஆகும் இல்லாட்டி அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க அடிக்கணு. பக்கத்துல ஏ ஸ்கொயர், இங்க மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்குதா? பக்கத்துல எழுதிக்கலாமா? ஆக்சுவலா அப்படி பொறுக்கி பொறுக்கி எழுதுறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கிறது நல்லது. கேன்சல் ஆச்சுன்னா இப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், அடுத்தது பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். சரியா? இப்ப மீதி என்னென்ன இருக்குது? மைனஸ் டூ பி சி, ரைட்டுங்களா? மைனஸ் டூ பி சி பிளஸ் பி சி. அடுத்த என்ன இருக்குது? பிளஸ் சிபி. சிபினாலும் பிசினாலும் ஒண்ணுதான். புரியுதுங்களா? சிபினாலும் பிசினாலும் ஒண்ணுதான். அப்ப என்ன அர்த்தம்? மைனஸ் டூ பி சி, இது என்னது? இட் இஸ் நத்திங் பட் பிசி. புரியுதுங்களா? இங்கேயே மாத்தி எழுதுறதுனால எழுதிக்கலாம். அடுத்து என்னது? பிளஸ் டூ பிசி. அப்ப மைனஸ் டூ பிசியும் பிளஸ் டூ பிசியும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் என்னடி கண்டு வருது? ஜீரோ. சோ பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் ஈக்குவல் டு என்னது? ஜீரோ. இதனோட ஆன்சர் என்ன? ஜீரோ. புரிஞ்சுதா அடிக்கண்ண? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? இந்த இடத்துல மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது பி பிளஸ் போட்டு இத பிராக்கெட்ல போட்டுட்டு எழுதுறதுக்கு பதிலா டைரக்டா எழுதிக்கோ, வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா மைனஸ் ஆகி இருந்திருந்தா பிராக்கெட் போட்டிருக்கோம், இது பிளஸ்ன்றதுனால இந்த குறிகள்ல எந்த மாற்றமும் வராது, அதனால அப்படியே எழுதிக்கலாம். சரியாடா கண்ணா? அடுத்தது கண்ணு, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு பதிமூணு மற்றும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 69 எனில் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏவின் மதிப்பை காண்க. இந்த முற்றொருமை என்னன்றத முதல் பார்க்கணும். ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர், புரியுதுங்களா? ஈக்குவல் டு என்னடிக்கண்ண? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். நமக்கு ஆக்சுவலா எப்படி தெரியும்னா அப்படியே எழுதுங்க, பிளஸ் டூ ஏபி பிளஸ் டூ பிசி பிளஸ் டூ சிஏ, இப்படிதான் தெரியும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம மாத்தி எழுதிக்கலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. இப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்னது? பதிமூணு. அப்ப பதிமூணு ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர், இது ஃபுல்லா என்னது? 69 பிளஸ் இதுல எது பொதுவா இருக்குது? ரெண்டு பொதுவா இருக்கு. வெளியில எடுத்துட்டு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. சரியா அடிக்கண்ண? இப்ப பதிமூணு ஸ்கொயர், பதிமூணு ஸ்கொயர் என்னது? 169. வர்க்க எண்கள் சொல்லி இருக்கிற கரெக்டா செய்யணும், ரைட்டுங்களா? இது மனப்பாடமா தெரியும். 169, இந்த பிளஸ் 69 இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? மைனஸ் 69 ஈக்குவல் டு 2 ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. 169ல இருந்து 69 கழிச்சிட்டோம்னா என்ன கிடைக்கும்? 100. 2 பெருக்கல் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ, நமக்கு இதுதானே வேணும். அப்ப இந்த பெருக்கல்ல இருக்க 2 இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? வகுத்தலுக்கு வரும், ரைட்டுங்களா? அப்ப ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இத கேன்சல் பண்ணலாமா? 1 2 2 2 10 இங்க 0, அப்ப 50. ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ ஈக்குவல் டு என்னது? 50. இதனுடைய விடை என்னடிக்கண்ண? 50. புரியுதாடாக்கண்ணா? இந்த 13 ஸ்கொயர் ஒன்னும் இல்லடிக்கண்ண, வர்க்க எண்கள் தெரியணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 13 பெருக்கல் 13 எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்? வேத கணித முறையில 3 9 3 3 கூட்டினா 6, 4 1 169. இல்ல நீ எப்போதும் போல பெருக்கி போடணும்னாலும் போட்டுக்கோ. சரியாடா கண்ணா? 14வது கணக்கு கண்ணு, முத நம்ம என்ன பண்ணிக்கணும் இது அப்படின்னா,
கோவையை 4x2 minus px plus 7 என்ற கோவையை x minus 3 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி minus 2 எனில் p இன் மதிப்பை காண்க. சரியா டாக்கண்ணா? அப்ப முத நம்ம என்ன எழுதிக்கலாம்? கோவையை p of x னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? p of x, g of x, f of x எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். p of x equal to 4x2 minus px plus 7. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? x minus 3 ஆல் வகுக்க. அப்ப x equal to என்னது? 3. ஏன்னா x minus 3. புரியுதுங்களா? அப்ப x minus 3 னு என்ன வரணும்? x equal to 3. அப்ப 4 பெருக்கல் x இருக்கிற இடத்துல என்ன போடுறோம்? 3 போடுறோம். minus p into 3 plus 7. p of 3 ன்றது என்னது? மீதி. மீதி எவ்வளவு கொடுத்திருக்காங்க? minus 2. இங்க என்ன பண்ணும்? 4 பெருக்கல் 3 என்னது? 9. மைனஸ் பி பெருக்கல் 3, 3 பி னு எழுதிக்கோங்க. எப்பவுமே நம்பரை முதல் எழுதிக்கணும், கெழுவ முதல் எழுதிக்கணும். புரியுதுங்களா? பிளஸ் 7. நல்லா கவனிக்க நீங்க. மைனஸ் 2 ஒன்னா இந்த பிளஸ் 7 இங்க கொண்டு வந்து பண்ணலாம், இல்ல இத பெருக்கி இதுல இருந்து கழிக்கிறதுனாலும் கழிச்சுக்கலாம். சரியா? இப்ப 9 நாங்க என்னது? 36. மைனஸ் 3 பி. அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கிறேன் நானு? பிளஸ் 7 நீங்க போட்டுட்டு மைனஸ் 3 பி கடைசியா எழுதிக்கிறேன். சரியா டாக்கா? நான் இடம் மாத்திக்கிறேன் கால்குலேஷன் ஈஸிக்காக. இப்போ 36 7 கூட்டினோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு போடலாம், இல்ல இந்த ரெண்டு நம்பரையும் இங்க கொண்டு போய் நம்ம கழிச்சுக்கலாம். புரியுதுங்களா? எப்படி வேணாலும் செய்யலாம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி இப்படி போடுறதுக்கு பதிலா இந்த மைனஸ் 3p-ய இங்க கொண்டு போயிடுறேன், அது என்ன ஆயிடும்? பிளஸ் 3p-ன்னு மாறிடும். இங்க என்ன இருக்கு? 36 கூட்டல் 7, இந்த கழித்தல் 2 இந்த பக்கம் வரும்போது என்ன வரும்? கூட்டல் 2 மாறி. அப்ப 3p equal to இத கூட்டல். புரியுதுங்களா? 36 4 40, 43 43 2 45. புரியுதுங்களா? இல்லையா? இப்படி கூட்டிக்கோ. 7 ரெண்டையும் கூட்டினா என்னது? 9. 36 9 கூட்டினா 45. ஏன்னா 9 கூட்டுறது எளிமை இல்லையா? அடுத்தது அப்ப p equal to 45/3. அப்ப p equal to என்னது? 1/3. இங்க என்ன வரும்? 1/3 மிச்சம் 1னு போது 15. 5 15. அப்ப p equal to என்னது? 15. p இன் மதிப்பை காண்க. அப்ப இதனுடைய விடை என்ன? 15. புரியுது அடிக்கண்ணு? 15வது கணக்கு அடிக்கண்ணு. எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆர் எக்ஸ் மைனஸ் ஏவை எக்ஸ் மைனஸ் ஏவால் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க. எக்ஸ் மைனஸ் ஏனா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அடிக்கணும்? ஏ, ரைட்டா? அப்ப முத பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எப்பவுமே கொடுத்துருக்க கூடிய கோவையை நீங்க எழுதிக்கோ. p of x இல்ல f of x g of x னு நம்ம எழுதிக்கணும். எழுதிக்கிட்டாதான் நம்மளால அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? மதிப்புகளை பிரதியிட முடியும். இப்ப x இருக்கிற இடத்துல ஏவை பிரதியிடணும், ஏன்னா x minus ஏவால் வகுக்க கிடைக்கும்ட்டாங்க. அப்ப p of x இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கறோம்? a. அப்ப இந்த x இருக்கிற இடத்துல என்ன வரணும்? a cube minus a into a square plus 6 பெருக்கல் a r a minus a. சரியா அடிக்கணும். அப்ப இங்க என்ன வரும்? a cube மைனஸ் இது ஏயின் அடுக்கு 1, இங்க என்னது? ஏயின் அடுக்கு 2. அப்ப அடுக்குகளை என்ன பண்ணும்? கூட்டம். ஏயின் அடுக்கு 1 கூட்டல் 2 3. ஏன்? ஏ டு த பவர் ஆஃப் எம் இன்டு ஏ டு த பவர் ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ டு த பவர் ஆஃப் எம் பிளஸ் என். அடுக்குக்குரிய விதிகள்ல பெருக்களில் அடிமானம் ஒரே மாதிரியாக இருக்கும் பொழுது அடுக்குகளை கூட்ட வேண்டும். அடுத்த என்னது? பிளஸ் ஆர் ஏ மைனஸ் ஏ. வேணா இப்ப போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்ல கூட செஞ்சுக்கோ. இல்ல மிஸ், இது ஒத்த உறுப்புகள், அதனால நம்ம கூட்டலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீனா நீ இங்கேயே செஞ்சிரு. என்னது? பிளஸ் 5a. தெரியாத குழந்தை அந்த எத்தனை ஏ வருது? 6a வருது இல்லையா? அடுத்து என்னது? இது பிளஸ் 6a, மறுபடியும் என்னது? இங்க மைனஸ் ஏ. அப்ப இது என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். எத்தனை பிளஸ் ஏ? 5 பிளஸ் ஏ. புரியுதா? அடுத்தது எது ரெண்டும் கேன்சல் ஆகும் இதுல சொல்லுங்க? பிளஸ் ஏ கியூப் மைனஸ் ஏ கியூப் கேன்சல் ஆயிடும். சரியா அடிக்கணும். அப்ப இங்க என்ன வருது? 5a. அப்ப p of a equal to 5a. அப்ப கிடைக்கும் மீதி என்ன? 5a. இதுதான் ஆன்சர்.